thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இடையே நடந்த ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் ஜெயிச்ச இந்திய கேப்டன் விராட் கோலி வந்து பேட்டிங் வந்து தேர்வு செஞ்சிருப்பாரு இந்திய அணி வந்து ஐம்பது ஓர் முடிவில் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அதில் வந்து விராட் கோலி வந்து நூற்றி இருபது ரன்கள் அடிச்சிருப்பார் ஸ்ட்ரேயா சையர் வந்து எழுபத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருப்பார் அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து விளையாண்டுட்டு வராங்க இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஒருநாள் போட்டியில் எந்த இந்த வீரர்கள் வந்து பதினோரு பேர் இருந்தாங்களோ அதே வீரர்கள் தான் ரெண்டாவது ஒரு நாள் போட்டியிலையும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க முதல் ஒரு நாள் போட்டி மலையாள வந்து ரத்தாயிருச்சு இதற்கு முன்பாக நடந்த டி டுவெண்ட்டி சீரியஸ் முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி தான் வந்து டாஸ் ஜெயித்தார் அதேமாதிரி முதல் ஒரு நாள் போட்டியிலையுமே வந்து ரத்தான போட்டியிலையுமே விராட் கோலி தான் டாஸ் ஜெயித்தார் இப்போ ரெண்டாவது ஒரு நாள் போட்டியிலையுமே விராட் கோலி தான் டாஸ் ஜெயிச்சிருக்காரு டாஸ் ஜெயிச்ச இந்திய கேப்டன் கோலி பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் வந்து தேர்வு செஞ்சிருப்பார் அதற்கான காரணத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு பொதுவாக வந்து ஒரு ஆடுகளம் எப்படி இருக்குது ஆடுகளத்தோட தன்மை எப்படி இருக்குது எப்போ யாரை பால் போட வைக்கணும் எப்போ எந்த மாதிரி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல கை தான் இந்தியனுடைய முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி ஸோ தோனிக்கிட்டிருந்து நிறையா விஷயங்கள் வந்து விராட் கோலி வந்து இதற்கு முன்னாடி வந்து கற்றுக்கிட்டாரு நாளுக்கு நாள் வந்து கற்றுக்கிட்டு வராரு அந்த வகையில் வந்து விராட் கோலி வந்து சரியான ஒரு தேர்வை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அதாவது வந்து இந்த ரெண்டாவது ஒரு நாள் போட்டி நடக்கக்கூடிய ஆடுகளம் பார்த்தீங்க அப்படின்னா போக போக வந்து ஸ்லோவாக மாறக்கூடிய ஆடுகளம் இது வந்து விராட் கோலிக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த ஆடுகளத்தில் நடந்த போட்டியை வச்சு விராட் கோலி வந்து கணிச்சிட்டாரு இந்த ஆடுகளம் வந்து போர்ட் ஆஃப் ஸ்பெயின் இந்த ஆடுகளம் வந்து முழுக்க முழுக்க முதல் ஆஃப் வந்து பேட்ஸ்மேன்கள் கண்ட்ரோலில் தான் வந்து இருக்க போகுது ரெண்டாவது ஆஃபில் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடும் அதனால் அடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் தேர்வு செஞ்சிருக்காரு இந்த விஷயத்தை வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு அவருடைய கணிப்புப்படியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில் வந்து விராட் கோலியும் வந்து அதிகமான பந்துகளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான ஒரு சதம் அடித்து அபாரமான ஒரு சாதனை வந்து செஞ்சிருக்காரு நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டனாக விராட் கோலி வந்து அவரை வந்து மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி